திரு தனியரசு, பாஜகவை விட்டு விலகினது தான் திரு எடப்பாடி எடுத்ததிலேயே சிறந்த முடிவு. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் போயிருக்கு அதிமுகவுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில்னு திரு திருமாவளவன் சொல்றாரு. இல்ல, அது விடுதலை சிறுத்தைகளினுடைய கோரிக்கை. அதாவது இந்தியாவில் பல மாநிலங்களில் பாஜக எப்படி அது கால் ஒன்றியது, வலிமை பெற்றது, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. தமிழ்நாட்டில் பாஜக ஏன் இத்தனை ஆண்டு காலத்தில் அது கால் ஒன்ற முடியவில்லை, வேர் பிடிக்கவில்லை? அது இங்கு இருக்கிற அந்த திராவிட அரசியல் சித்தாந்தம், கருத்தியல், மதவாதத்துக்கு எதிரானது, சமூக நீதி, பகுத்தறிவு, பல நிலைகளில் நம்ம ஒரு புதிய இங்கு ஒரு அதே அரசியல் கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு இங்கே வலிமை பெற்றிருந்த சூழலில் பாஜக இந்த தமிழ்நாட்டில் ஓரளவு அது ஒரு வெளிச்சம் பெறுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அதாவது புரட்சி தலை அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடியுடைய அதிமுக பாஜகவோடு அது கொண்டிருந்த உறவை பயன்படுத்தி கொண்டு பாஜக இங்கு கால் ஒன்றியிருந்தது, வேறு ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து பாஜகவிடமிருந்து அதிமுக விலகி இருப்பது நல்லதுன்னு நம்ம ஜனநாயக சக்தியில் சொன்னா, அதுல விடுதலை சிறுத்தையில் வலிமையா சகோதரர் சொன்னாங்க. அப்ப அத எடப்பாடி ஒரு நெருக்கடி இல்லை, எடப்பாடி அப்பவும் கோட்பாட்டு நிலையிலிருந்து கருத்து வேறுபாடு விட்டு எடப்பாடி வெளியே வரல. பாஜக ஒரு கட்டத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எடப்பாடியை மிக கடுமையாக விமர்சித்து அந்த இடத்திற்கு முற்று முழுதாக அதிமுகவை அப்புறப்படுத்தி விட்டு பாஜக அந்த இடத்திற்கு வர வேண்டும் அல்லது வந்துவிட்டதை போல ஒரு தோற்றத்தை அது ஒரு உருவாக்க முயற்சித்தார்கள். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தலைவர்களையுமே, அண்ணாவை, புரட்சி தலைவர் அம்மாவையே விமர்சிக்கிற அளவுக்கு வந்தார்கள். புரட்சி தலைவருக்கு காவி, அதாவது சிலைகளுக்கெல்லாம் நீங்க காவி துண்டடித்து அந்த அளவுக்கு எல்லாம் போனாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகளுக்குள் கருத்து அல்லது கோட்பாட்டு சிதைவை ஊட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய முக்கியமான பல நிர்வாகிகளை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரை பாஜக பக்கம் தன்வசப்படுத்தி அவர்கள் வளர்ந்து வருவதை எடப்பாடியும் உணர்ந்திருந்தார். அந்த அச்சத்தின் காரணமாக எடப்பாடி பாஜகவிலிருந்து விலகி இருக்கிறார். இவ்வளவையும் யோசிச்சு இனிமே பாஜக வேண்டாம் அப்படின்னு இபிஎஸ் முடிவெடுத்த போது கூட உங்களை போன்றவர்கள்லாம் வந்து அதை நம்பல. இல்ல, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய உறவு தொடருது, சிறுபான்மை மக்கள் வந்து நம்பலாம் மாட்டாங்க அப்படின்னா எல்லா விவாதங்கள்லையும் பேசுனீங்க. ஆனால் சிறுபான்மை மக்கள் வாக்குகள் வந்து போயிருக்கு, கிறிஸ்தவ மக்கள் வாக்குகள் போயிருக்கு, குறைச்சலா போயிருக்கா கூடுதலா போயிருக்கான்றதில்ல, ஆனால் நகர தொடங்கி இருக்கு. இனி அடுத்தடுத்த தேர்தல்கள் அது போய் சேரும்னு திரு திருமாவளவன் நம்புறாரு. எடுத்ததுலேயே சிறந்த முடிவுன்னு வேற அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார்னா சரியா தானே எடுத்திருக்காரு முடிவை திரு இபிஎஸ்? இல்லை, அது என்னன்னா, இப்ப வந்து ஒரு எடப்பாடி ஒரு கொள்கை அல்லது சித்தாந்த முரணில் விலகலினா கூட தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை கைப்பற்றி விடக்கூடும் என்பதனால் அந்த அச்சத்திலிருந்து எடப்பாடி பாஜகவிடமிருந்து விலகினார். ஆனா இப்ப எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு, விடுதலை சக்திகளோ, தமிழ்நாடு கூட்டணி வேற எல்லாம் என்ன நினைக்கிறேன்னா, அது பாஜக இங்கு அதிமுகவை விழுங்கி பாஜக வலிமை பெறுவதை நாங்கள் ஏற்கலை. அப்ப பாஜகவிடமிருந்து அதிமுக விலகி இருந்தால் தான் அதிமுக வலிமையா இருக்கும். அதிமுக என்பதை நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதனால அது அண்ணாவையும் திராவிட கருத்தியலையும் பின்பற்றி இருக்கிற ஒரு கட்சி என்பதனால் அந்த கட்சி இங்கு சிதைந்து விடக்கூடாது, குறிப்பா பாஜகவால் அது சிதைக்கப்பட்டு விடக்கூடாது என்கின்ற நல்லெண்ணத்தில் பாஜக ஒரு ஒரு மதம் சார்ந்த, ஒரு பெரும்பான்மை சார்ந்த, ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு கருத்தியலோடு அது களத்துல நிக்குது, மக்களை பிரிக்கிறது, பல்வேறு மூட கருத்துக்களை அதை இங்கு பரப்பி மக்களை கற்காலத்துக்கு பின்னோக்கி இழுக்கிற ஒரு கட்சி, அது ஒரு பிற்போக்கு கட்சி அது பாஜக. அப்ப பாஜக ஒரு வளர்ந்து வருகிற தமிழ் சமூகத்தினுடைய ஒரு நாகரிக சமூகம், ஒரு நாகரிக அரசியலை நூறாண்டுகளாக, அது தென்னிந்திய மக்கள் சபையிலிருந்து, அது நீதி கட்சியிலிருந்து, சுதந்திரா கட்சியிலிருந்து, இந்த சுயமரியாதை இயக்கத்திலிருந்து படிப்படியாக திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வந்து நம்ம ஒரு நூறாண்டுகளில் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. ஐரோப்பிய முன்னேறி நாடுகளுக்கு இணையாக நம்முடைய மனித வளம், அறிவு வளம் பெருகி இருக்குது. இந்த சூழலை எடப்பாடியினுடைய அதிமுக காலத்துல எடப்பாடி தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக உள்கட்சியில் தனக்கு ஆபத்து வந்துவிடக்கூடும் என்பதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பாஜகவிடம் தஞ்சம் பெற்றார். பாஜகவின் கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டுகால ஆட்சியையும், கூடுதலாக 2-3 ஆண்டுகாலம் அது கூட்டணி என்கின்ற நிலையில ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகும் அவர்கள் பயணித்தார். எதுக்காக எடுத்த முடிவுனாலும்
எடுத்த முடிவில் உங்களுக்கு இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் எதுக்காக எடுத்த முடிவுனாலும் பாஜகவை விட்டு இபிஎஸ் வந்துட்டாருன்னு வாக்காளர்கள் நம்புறாங்க, சிறுபான்மை மக்கள் நம்ப தொடங்கிட்டாங்கல்ல. அதுதான் ஏன் அது திரும்ப அப்படி சொல்றேன், ஏன்னா அவர் எடப்பாடி எடுத்த இந்த முடிவுனால எடப்பாடி வந்து பலகீனப்பட்டு விட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு எஸ்பி வேலுமணி, அதாவது எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் இருக்கிற மிக முக்கியமான அதிமுகவுடைய அவர் தான் ஸ்டார் வேலுமணி என்ன சொல்றாரு, ரொம்ப வேதனையோடு சொல்றாரு, பாஜகவிடமும் நமக்கு தூட்டணியை முடித்துக் கொள்ளாமல் தொடர்ந்து பயணித்திருந்தால், அண்ணாமலை வாயை மூடி கொண்டிருந்து இருந்திருந்தால் நாம வந்து இந்த இணைப்பு தொடர்ந்திருக்குமானால் தேர்தல் முடிவு வேறு மாதிரியா இருக்கும்னு அவரு கருத்து வேறு வகையா சொல்றாரு. அது தமிழிசேகாவும் அதை அங்கீகரிக்கிறாங்க. அப்ப யார் இப்ப நாங்கள் இப்ப திருமா அதுலதான் ரொம்ப கவனமா நுட்பமா அந்த அரசியல சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். எடப்பாடி எடுத்த முடிவு சரியானது, வரவேற்கத்தக்கது. எடப்பாடி எடுத்த இந்த முடிவினால் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது, குறிப்பா சிறுபான்மை மக்கள் நம்ப துவங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எடப்பாடியிடம் ஊட்டினாதான் எடப்பாடி இந்த நிலையை தொடருவாரு, வேலுமணியுடைய கருத்துக்கு இசைந்து அவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள மாட்டார், அதிமுகவும் பலகீனப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா அதிமுக தோல்வி கூட இப்ப நாங்க தோக்கிற சிறுபான்மை மக்கள் குறிப்பா இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் தேர்தல் உறவே வச்சுக்கிட்டாங்க. அப்ப நீங்க எஸ்டிபிஐ போகிற பொழுது ஒரு கணிசமான இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகள் கணிசமா போயிருக்கும், பரவாயில்லங்கிற நாங்க. அப்படி எடப்பாடி பாஜகவோட உறவை புரிந்து கொண்டு 2006 மட்டுமல்ல வாழ்நாளில் எந்த காலத்திலும் பாஜக என்னன்னா எடப்பாடி வெறும் தேர்தல் உறவை மட்டும்தான் முறித்து கொண்டார், கோட்பாட்டு சித்தாந்த முறிவை முறித்து கொண்டு களத்தில் வீரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை போல, விடுதலை சிறுத்தைகளை போல, தமிழ்நாடு முன்னிலை போல கருத்துக்களை வலிமையாக அவர் வந்து முன்வைத்தார்னா திராவிட முன்னேற்ற கழகாளியை இந்திய கூட்டணி அணியவே வென்று வலிமை பெற முடியும். 100 விழுக்காடு கிறிஸ்துவ இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல ஜனநாயக சக்தியினுடைய ஆதரவையும் பெற முடியும். ஆனா எடப்பாடி எங்க தவறு இல்லைகிறாரா, ஒரு தேர்தல் உறவை முறித்து கொண்டு தேர்தல் உறவை மட்டும்தான் முறித்துக் கொண்டார். இப்பொழுது வரை மோடி அமித்ஷா பாஜக அரசு RSS இந்துத்துவ கருத்துக்கள் குறித்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அவரு திணறுகிறார் அல்லது தயங்குகிறார் அல்லது பயப்படுகிறார். ஆகவே நான் சொன்ன கருத்து அந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மையினுடைய வாக்கு ஒரு விழுக்காடு போயிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு 15 விழுக்காடு இருக்குன்னா ஒரு விழுக்காடு போயிருக்கலாம், இன்னும் 14 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழக தனிக்கு தான் இருக்கு. அதனால எடப்பாடி தான் முடிவு செய்யணும், மொத்த சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெறணும்னா பாஜகவே அவர் இன்னும் கடுமையா எதிர்க்கணும்.